இந்த எழுச்சிமிகு நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்கு ஐயாவுடைய புதல்வர் திரு எஸ்டிஎஸ் செல்வம் அவர்களை, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற ஐயாருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயாருடைய நல விரும்பிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகளந்த வணக்கத்தை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற பொழுது நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் கழகத்தினுடைய தேர்தல் அறிவி கழக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு, அதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு, முதல் நிகழ்ச்சி ஐயா எஸ்டிஎஸ்ஸுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்னி கூட பார்க்கவில்லை. இங்கே இருக்கின்ற தலைவர்களெல்லாம் பேரர் அண்ணாவோடு பயணம் செய்தவர்கள், பதவியில் இருந்திருக்கின்றார்கள். அதோடு பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணம் செய்திருக்கின்றார்கள், பதவியில் இருந்திருக்கின்றார்கள். இதயம் புரட்சித் தலைவி அம்மாவோடும் பயணம் செய்திருக்கின்றார்கள். ஐ முப்பெரும் தலைவர்களோடு பயணம் செய்தவர்கள் ஆசையோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவது உண்மையிலேயே மகிழ்ச்சி பெறுகின்றது. அவை மேடையிலே வீட்டுக்கிறவர்களெல்லாம் இந்த இயக்கத்துக்காக உழைத்தவர்கள். அந்த உழைப்பாளிகளுடைய பெருமைகள் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக பார்க்கின்றேன். அப்படி இந்த இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் மரியாதைக்குரிய ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள், இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது திட்டமிட்டு சதி செய்து அன்றைக்கு இருந்த திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கிய போது அவருக்கு உற்ற துணையாக தோளோடு தோளாக நின்றவர்கள் முதன்மையானவர் என்றால் மறைந்த ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் துவக்கினார். பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டார். அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை போல திண்டுக்கல் தேர்தல் வருகின்ற பொழுது அதற்கு இரட்டலை சின்னம் கிடைக்கும் என்பதற்காக அதை பெற்று தருவதில் உறுதியாக இருந்தவர் ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றைய தினம் அந்த இரட்டலை தோன்றி இன்று வரை மறையாமல் வெற்றி கொண்ட ஒரே சின்னம் இரட்டலை சின்னம். அந்த இரட்டலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அப்பொழுது அதிமுகவுக்கு கிடைக்க பெறுவதற்கு அவரும் துணை நின்றவர் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த இயக்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த நூற்றாண்டு விழா சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் போற்றி கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னாலே மருத்துவர் ஐயா ஹெச்சி ஹெண்டே சொன்னார், போர்வாள் உங்கள் இடத்துல கொடுக்கப்பட்டது என்று. இந்த போர்வாள் மூலமாக கழகத்தையும் காப்போம், மக்களையும் காப்போம். கழக பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று முதல் நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதுவும் நம்முடைய மூத்த தலைவருடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதில் எனக்கு பெருமை அளிக்கின்றது. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த ஐயா எஸ்டிஎஸ் குடும்பத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.